ஜெயராம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது. இந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வயிற்று வலியை எப்படி எளிமையாக தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சு அந்த ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணியை ஊற்றிட்டு இப்போ அதில் வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பு அதை வந்து ஒரு அரை டீஸ்பூன் உள்ளே போட்டுக்கலாம். இந்த சோம்பு வந்து நம்மளுக்கு நல்லா ஜீரணத்தை கொடுக்கக்கூடியது, ஏதாவது வாயு கோளாறுகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடியது. இந்த சோம்பில் இருக்கக்கூடிய நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வயிற்று வலியை தீர்க்கறதுக்கு மிகவும் உதவி செய்யும். இது நாங்கள் சின்ன பொண்ணுகளாக இருக்கும் பொழுதே எங்கள் அம்மா வந்து இது மாதிரி தான் பீரியட்ஸ் டைமில் வயிறு வலிக்கும் போது செஞ்சு கொடுப்பாங்க. இப்போவும் நான் என் பொண்ணுக்கு இதை தான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளராக சுண்டட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கும் போது தான் இந்த சோம்போட எசன்ஸ் வந்து அந்த தண்ணியில் இறங்கும். இந்த ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளராக நல்லா சுண்டிருச்சு. பார்த்திங்களா எவ்வளோ சுண்டுனது தெரியுது. இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா ஒரு வெதுவெதுப்பான சூடுக்கு ஆறுற வரைக்கும் விட்டுடலாம். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டோம். எப்போல்லாம் இந்த பீரியட்ஸ் வயிற்று வலி வருதோ அப்போல்லாம் நம்ம வந்து ஒரு அரை டம்ளர் இந்த தண்ணியை அவங்களுக்கு கொடுக்கும்போது பீரியட்ஸ் வலி கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிடும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவோட கை வைத்தியம் நல்லா யூஸ் ஆகுது. நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எழிலுடன் நலமாக வாழ வாழ்த்துக்கள்.